நம்ம யுவராஜ் நேருக்கு கூப்பிட்டுருக்காப்ல. ஹலோ, எங்கண்ணா? எது ஓடிக்கிறீங்களா? என்ன ஓட்டுறீங்க? வந்து பார்க்குறதா? தென்னு வர வர. ஆ சரி, லொக்கேஷன் அனுப்பிச்சிருங்க வர. ம், ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு தங்காமல் மனசு வேலை செஞ்சுருக்காப்புல. சரி வாங்க போய் பார்ப்போம் என்னதான் பண்ணுறாருன்னு. என் யுவராஜனை வந்து எப்போவுமே எனக்கு கூப்பிடும் அப்படி. கரும்பு கடை போனாலும் சரி, இல்லை வாழை கடைக்கு போனாலும் சரி, இல்லை பருத்தி கடைக்கு போனாலும் சரி, எப்பவுமே வாதம்பி நான் இங்கே போல ஓடிட்டுருக்கேன் அந்த வீடியோ எடுத்து அம்மா அப்படின்னு கூப்பிட விட. ஸோ அப்படி கூப்பிடும்போது வந்து ஒன்றா எனக்கு வேலை இருக்கும், அப்படி இல்லைன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவருக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இன்னைக்கு தான் கரெக்டாக டைம் கிடச்சிருக்கு. அவர் கூப்பிடும்போது நானும் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு லொக்கேஷன் அனுப்பி இடத்துக்கு போயிட்டுருக்கேன், போய் வீடியோ எடுத்திருக்கேன். சரி வாங்க என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தென்னை மரத்துக்கு வார்ப்பு போடுறது. இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிறது வந்து வட்டம் மற்றும் வாய்க்கால் அதுலேயே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. இது என்னென்ன பயன் அப்படின்னா, நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து வாய்க்காலும் போட்டு அப்படியே தென்னை மரத்துக்கு வட்டம் போட்டிருக்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக பிடிக்கு. ரெண்டாவது வந்து புல்லு அதிகமாக முளைக்காது, அதனால் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஒவ்வொருத்தர் சொட்டு நீர் பாசனம் இருக்கிறவங்க வந்து மரத்தை சுற்றியுமே சுத்தமாக வர சுற்றியுமே வட்டமாக வர உழுகிற மாதிரி போட்டுக்குவாங்க. இது வந்து தண்ணி கட்டுறது வாய்க்கால் மூலியமாக. அப்புறம் அடுத்தது பார்க்க போகிறது, இப்போ நான் பார்த்துட்டுருக்கிறது வந்து ரெண்டு பக்கமே வரப்பு, ரெண்டு ஒரு மரத்துக்கு இந்த அள்ளையும் வரப்பு அந்த அள்ளையும் வரப்பு போட்டுக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு மரத்துக்கு இந்த அள்ள வந்து ஒரு ரெண்டு அடி விட்டு வரப்பு போட்டுக்குவோம், அந்த அள்ளையும் அப்படி ரெண்டு அடி விட்டு, ரெண்டு அடி அல்லது மூணு அடி உள்ள அப்படி விட்டு டில்லர் மூலமாக வரப்பு கட்டிடும். அப்படின்னா உங்களுக்கு வரப்பு வந்து ஒரு அடி ஒன்றரை அடியாக உயரத்துக்கு பெரிய வரப்பாக விழுந்துடும். அப்படி விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணி வந்து நிறைய நிற்கி ஈரம் வந்து அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது வந்து சீக்கிரம் காயாது. அப்புறம் தண்ணி கட்டினோம்னாலும் உங்களுக்கு தண்ணி அதிகமாக பிடிக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி நம்ம தண்ணி கட்ட வேண்டியதில்லை. ஒரு எட்டு நாள் பத்து நாள் உங்கள் அளவுக்கு ஈரம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நாம் இந்த அந்த மரத்துலேருந்து இப்போ அடுத்த மரத்துக்கு போயிட்டுருக்குறோம். அவர் கவர் கட்டியிருக்கிறாங்க, அவர் இவர் வந்து கவர் கட்டுறவர். அவர் இப்போ வந்து தென்னை மரத்து அல்லையில் ஒட்டிய கவர் கட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னு கவர் வந்து எதுக்காக கட்டுறது அப்படின்னா, ஒரு நேர் வரணும், அதுக்காகத்தான் கவர் போட்டு கட்ட சொல்கிறது. இதுக்கு வந்து அளவெல்லாம் எதுவும் இல்லை, நாம் சும்மா ஒரு ரப் கணக்காக வச்சு கவர் கட்டிக்க வேண்டியது தான். வரும் இப்போ வந்து ரெண்டு பக்கம், ஆனால் இந்த கவர் போடுறதுக்கு வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு ஆள் இருந்துட்டால் சௌகரியம். இது என்ன, ஒவ்வொரு பக்கம் நாம் கவர் எடுத்து அடித்து இந்த கம்பி அடித்து கட்டுற போது லேட் ஆகும், அதனால் ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருந்துட்டு சீக்கிரம் கட்டிக்கலாம். வர இப்போ போடுறது வந்து உள்ளிருந்து வெளியே எடுத்து போடுறது மண் வரப்புக்கு வந்து வந்து இது ரிவர்ஸ் தான். இப்போ டில்லரில் வந்து உள் சைட்லேருந்து வெளியே எடுத்து போட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த அளவுக்கு போடும்போது உங்களுக்கு ஒரு இந்த ஒரு அடி ஒரு முக்கால் அடி மண்ணுக்கு மேலே ஏறிக்கு. இது வந்து இப்படி வர போடுறதுக்கு வந்து டிராக்டர், பெரிய டிராக்டர் வச்சு ரொட்டாட்ரா அல்லது ஒரு அஞ்சு களை போட்டு ஒரு நல்ல உழவு ஓட்டி புழுதியாக வச்சுக்கணும். அப்படி புழுதியாக வச்சுட்டு ரொட்டாட்டரை போட்டு ஒரு ஓட்ட ஓட்டி விட்டோம்னா கட்டி இருக்காது. கட்டி இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ நல்லா பவுடர் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரப்பு போடுறதுக்கு நல்ல ஈஸியாகவும் இருக்குது, வண்டி வந்து லோடு எடுக்காது, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு வந்து சுலபமாக இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த கல் இதுக்கெல்லாம் புல்லு எதுவுமே சிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வரப்பு வந்து நல்ல உயரமாக விழுந்துட்டு வரும். அதுக்காகத்தான் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி கொடுக்க சொல்கிறது. இப்போ வந்து நாம் வெளி சைடுருந்து உள்ளே வரப்பு மண் எடுத்து போடுறோம்.
வரும். இப்போ அந்த கவர் வந்து அடுத்த மரத்தை இதே மரத்துக்கு இன்னொரு சைடு வந்து மாற்றி போடுறாங்க. அவர் இப்போ போட்டுருக்கிறது வந்து உள்ளிருந்து வெளியே இந்த வெளி சைடுலேருந்து உள்ளே மண் எடுத்து போட்டிருக்கிற மண் எப்படி உழுகுதுன்னு பாருங்கள். இப்படி ரெண்டு பக்கம் வரப்பு எடுத்து போடும்போது உங்களுக்கு ஒரு அடிக்கு மேலே வரப்பு உழுந்துரு. இப்படி ரெண்டு பக்கம் வரப்பு கட்டிட்டோம்னா சென்டரில் வந்து கேப் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கேப் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு கொத்தமல்லியாக அல்லது கீரையாக ஏதோ ஒரு விவசாயம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு களை தென்னை மரத்துக்குமே தண்ணி வாஞ்ச மாதிரி ஆச்சு, உங்களுக்கு ஒரு வெள்ளாமை பண்ண மாதிரியும் ஆச்சு, அதுலேயும் ஒரு வருமானத்தை பார்த்துக்கலாம். ஒரு 40 நாள் 45 நாள் ஆச்சுன்னா கொத்தமல்லியெல்லாம் வந்துச்சுன்னா அதில் ஒரு வருமானம் ஆகிக்கு. அப்புறம் தென்னை மரத்துலேயுமே உங்களுக்கு ஒரு வருமானம் ஆகிக்கு. இது 2-in-1 சொல்கிற மாதிரி இது ஒரு நல்ல மெத்தடாக தான் இருக்குது. இது வந்து நாங்களாக ட்ரை பண்ணது தான். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அதே எப்போவுமே இப்போ முதல்ல பார்த்த வரப்பு தான் முதல்ல எங்கேயுமே போடுவாங்க. அப்புறம் இவர் வந்து தோட்டத்துக்காரர் வந்து எனக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வரப்பு போட்டு கொடுங்க, நமக்கு தண்ணி இருக்குது இந்த வருஷம் வந்து மழை நல்ல மழை, அதனால் தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் தண்ணி அதிகமாக கட்டிக்கிறேன், உங்களுக்கு வந்து கொத்தமல்லி இந்த மாதிரி வெள்ளாமை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதனால் சரின்ட்டு நாங்களும் இந்த மாதிரி வரப்பு போட்டு கொடுத்துட்ருக்குறேன். இப்போ நீங்களும் வந்து தென்னை விவசாயிகள் தென்னந்தோப்பு வச்சுருக்கிற விவசாயிகள் வந்து இந்த மாதிரி டிராக்டர் வச்சு ஓட்டி டில்லர் வச்சு வரப்பு போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு டைமு நீங்கள் முயற்சி பண்ணி வரப்பு போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதனோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். சொட்டு நீர் வச்சுருக்கிறவங்க வந்து சுத்தமாக ஒரு மரத்துக்கு சுற்றியும் வட்டம் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கம்மியாக பிடிக்கி, தண்ணி அதிகமாக பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஈரம் வந்து அதிகமாக நிற்கும். ஒரு நாளைக்கு ஒரு டிராக்டர் வச்சு உழவு செய்கிறதுனாலும் சென்ட்ரலில் வந்து மினி டிராக்டர் இந்த மாதிரி வச்சு உழவு ஓட்டிக்கலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக இருக்குது. வணக்கம். நம்ம அண்ணன் வந்து சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. அப்படியே நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நானே இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சூப்பராக போட்டிருக்க. அப்படி அப்படியே ஒரு காம்பஸ் வச்சு ரவுண்ட் போட்ட மாதிரி அழகாக ரவுண்ட் போட்டு நீட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.